பிளஸ் நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நாம வாட்ஸ்அப்ல புதுசா வந்திருக்கிற வரப்போற ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ புது விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல உள்ள முக்கியமான ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் என்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இமேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று அப்படின்னு காட்டும். ஸோ இந்த ஒன்றை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ செட் வியூ ஒன்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ அதாவது நீங்கள் யாருக்கு ஃபோட்டோவை அனுப்புறீங்களோ அவங்களால அந்த ஃபோட்டோவை ஒரு டைம் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ பேக் வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு டிஃபால்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் பார்க்குறப்பே நம்ம அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க முடியும். ஸோ இன்னொரு மொபைல்லேருந்து அதை ஃபோட்டோவும் எடுத்து வைக்க முடியும். ஸோ பர்சனல் ஃபோட்டோ என்ன தான் இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புறத தவிர்த்துக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஸோ ஒன்ஸ் தான் ஓப்பன் ஆகுதுன்னா பட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ செகண்ட் ட்ரிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நாம் இப்போ ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம நிறையா வந்து குரூப் வீடியோ கால் பண்ணுவோம். ஸோ குரூப் வீடியோ கால் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு ஒருத்தவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா, கட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால ரீஜாயினிங் பண்ண முடியாது. ஸோ ரீஜாயினிங் பண்ணுற மாதிரி ஒரு புதிய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நாலு பேருக்கு நம்ம வீடியோ கால் பண்ணுவோம் சாம்பிளுக்கு. இப்போ நம்ம நாலு பேருக்கு நம்ம வீடியோ கால் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் கனெக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, நாலு பேர் இப்போ கனெக்டில் இருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒருத்தவங்க மட்டும் இதில் வந்து இப்போ வந்து கட் ஆகுறாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க மட்டும் இப்போ கட் ஆகிடுறாங்க அப்படின்னா எப்படி அவங்க ரீஜாயின் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒருத்தவங்க கட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ வந்து நமக்கு வந்து திரும்ப கால் பண்ணாலும் இப்போ கால் பண்ணுறாங்க நமக்கு, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயினிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இது ரொம்பவே நல்ல ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது, ஸோ மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு ட்ரிக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ் போகிறோம், வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்க்குள்ள போகிறோம். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோடு குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ, பெஸ்ட் குவாலிட்டி, டேட்டா சேவர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டி ஃபோட்டோஸ் ஆர் லார்ஜர் அண்ட் கேன் டேக் லாங்கர் டு சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ வந்து அதே குவாலிட்டியில் பிக்சல்ஸ் மாறாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் குவாலிட்டியில் போயிட்டு ஃபோட்டோஸ் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சென்ட் பண்ண நார்மலாகவே நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அதே பெஸ்ட் குவாலிட்டியில் குவாலிட்டி மாறாமல் அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அதே குவாலிட்டியில் வந்து பிக்சர் வந்து போகுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாகவே இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் நாலாவது நாம் பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, அப்புறம் நிறைய பேர் நமக்கு வாய்ஸ் நோட் போடுவாங்க, சில பேர் ரொம்ப லென்ஸாக போடுவாங்க. ஸோ அவ்வளோதையும் நம்மளால் பொறுமையாக கேட்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வாய்ஸ் நோட்டை ப்ளே பண்ணுறீங்களா? ஸோ ப்ளே பண்ணுறது பக்கத்துலேயே பாருங்கள், 1x அப்படின்னு காட்டிட்டு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1.5x மாறும், ஸோ 2x மாறும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் நம்ம வந்து வாய்ஸ் நோட் ஃபுல்லாகவே கேட்டுக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
வாட்ஸ்அப் குள்ள போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வெப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்டு டிவைஸ் குள்ள போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ஃபீச்சர்ஸ், ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா மல்டி டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே நேரத்தில் நீங்கள் 4 டிவைஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து வெப் வாட்ஸ்அப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நானும் ஒரு இதில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் மல்டியாக முன்னாடி ஒரு இதில் தான் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஐஃபோன் அப்புறம் ஆண்ட்ராய்டு அப்புறம் கம்ப்யூட்டர் இப்படி எதில் வேணுமாலும் நீங்கள் வந்து மல்டியாக வந்து 4 டிவைஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இன்னொரு இதுனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸில் டேட்டா இருந்தால் போதும். ஸோ உங்கள் மொபைல்லேருந்து டேட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நெட்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே யூஸ் ஆகும், இல்லை அப்படின்னா ஆஃப் ஆயிரும். பட் இப்போ வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஆஃபில் இருந்தாலும் அவங்களால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை வெளியில் யாருக்கும் கொடுக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமானவர்களே இது மாதிரி வேலையை பார்த்து நீங்கள் யாராருக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மொபைலில் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லிங்க்டு டிவைஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா எந்தெந்த மொபைல்லாம் உங்களோட இது லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் காட்டும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் யாராவது அந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பை லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களோட எல்லா சாட்டையும் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உடனே போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக்அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ லாக்அவுட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ மொபைலை ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் இல்லைங்க, இதில் நிறையா வந்து பிரச்சனையும் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இது போல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இது போல உள்ள அனைத்து ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.